வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பை 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஓட்டிங்கோட லிஸ்ட் வந்து இந்த சைட்டில் வந்து இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த புவர் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கொடுக்குறதா தான் வந்து இருந்தது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்றது தான் அந்த ஓட்டிங்கில் வந்து இருந்தது. ஸோ அந்த ஓட்டிங் கூட நான் சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்டை பற்றி வந்து வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அது வந்து இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் இப்போ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறப்போ வந்து போடலாமா வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வருமா வராதான்னு கூட எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வருமா வராதான்னு தெரியாது. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து தான் அந்த ஷூட் பண்ணுவேன், அந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை பற்றி. அது வந்து இதுக்கு முன்னாடியே வந்து போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வருமா வராதுன்றதை வந்து பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதை வச்சு வந்து ஃபுட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பேருக்குலாம் வந்து கொடுக்க போகிறது கிடையாது, ஒரு 10 பேருக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லைங்க. நீலாம் முன்னேறவே மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி ஒரே ஒரு முறை ஜெயிச்சுட்டு அவங்க முன்னாடி கம்பீரமா ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும். ஃபைனலாக வந்து நம்ம வந்து வழக்கமாக வந்து பிரியாணி சாப்பிட்ற கடைக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், குவாலிட்டியும் வைஸ் பார்த்தாலும் நல்ல தரமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த கடைக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து 10 பார்சல் வந்து கேட்டிருக்கோம், அந்த அண்ணன் வந்து கெட்டி தரேன்ட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு பிளானுமே கிடையாது எங்கே போய் கொடுக்க போகிறோன்ட்டு. ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்து கொடுக்க வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 பார்சல் தான் வாங்குகிறோம். ஸோ நாளைக்கு வந்து இது வந்து 10, 50 ஆகணும், 50, 100 ஆகணும். ஸோ அப்படியே வந்து அதிகமாகிட்டே போனோம். ஸோ இதை வந்து வீடியோ எடுத்து போடணுன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து வருமா என்னன்னு வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியல. ஸோ வந்தால் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்றைக்கி 10 கொடுக்குறது நாளைக்கு வந்து 50 ஆகும், 50 வந்து 100 ஆகும். ஸோ இப்படியே வந்து நிறைய கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ நானும் ப்ரோவும் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிட்டில் குயினில் வந்து வரல. ஸோ பெட்ரோல் வந்து கடைசியாக கிளம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து R15 வந்து வந்திருக்கோம். ஸோ ஒயிட் புல் இதில் வந்து வந்திருக்கோம். ஸோ அந்த ஒயிட் புல்லை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா வந்து நான் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து அண்ணன் வந்து நம்மளுக்காக வந்து கேட்டிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குவான்டிட்டி வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ஒயிட் புல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒயிட் புல்லில் வந்து கிளம்ப வேண்டிதான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை. ஸோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து இந்த யூடியூப் பார்த்தா இன்ஸ்பைர் ஆனேன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து தெரியாது இப்படிலாம் கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ அப்போது வந்து நான் யூடியூப் பார்க்கும்போது இது மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் போது அப்போ வந்து சாம்பார் இது மாதிரி வந்து தருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சரி நம்ம வந்து பிரியாணி இது மாதிரி கொஞ்சம் நாட்வெஜ்ஜாக கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அது வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுக்க முடில. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து கொடுக்க போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து பல மடங்கு வந்து அதிகமாக்கணுன்றது தான் நம்மளோட ஏமா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விதை தான், இந்த விதை வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய மரமாகவும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக போட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 பேர் வீடியோ பார்த்தா இன்றைக்கி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க கொடுத்ததை பார்த்தா நான் இன்ஸ்பைர் ஆகி இன்றைக்கி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னை பார்த்து நாளைக்கு ஒரு 2 பேர் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக போட்டேன்னா அதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீசன் வந்து என்னை பார்த்து ஒரு 2 பேர் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த விதை வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய மரமாகுன்றது வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து 10 பார்சல் வந்து கெட்டியாச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டிதான். ஃபைனலாக வந்து அவங்க வந்து அந்த 10 பார்சல் வந்து கெட்டிட்டாங்க. அடுத்து அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் பச்சடி இது மட்டும் கெட்டி தரணுன்னாங்க. ஸோ அதுவும் கெட்டிட்டுருக்காங்க. முடிஞ்ச உடனே அப்படியே வாங்கிட்டு வந்து கிளம்புனது. இப்போதைக்கு அந்த ஒரு பிளான்மே கிடையாது எங்கே போகிறோன்றதெல்லாம். ஸோ அது வந்து வாங்கிட்டு போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் மாறான்ற
மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கனவு, ஸோ இன்றைக்கி வந்து நிறைவேறப்போகுதுன்றதுல வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, 10 பார்சல் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒயிட் புல்லை வந்து அப்படியே வந்து பறக்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு வந்து ஐடியா கிடையாது எங்கே போய் கொடுக்க போகிறோன்றது மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறது தெரில. ஸோ வாங்கிட்டோம், ஸோ எப்படி வந்து கொடுத்துடலான்ற நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம், போயிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வந்த வழியே வந்து அப்படியே வந்து திருப்பி போயிட்டுருக்கோம் வந்து ஒயிட் புல்லை வந்து. ஸோ இதை வந்து எங்கே வந்து கொடுக்கறது, எப்படி வந்து கொடுக்கறதுன்றது வந்து நமக்கு வந்து தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து கொடுக்கறதுனால, ஸோ அங்கே வந்து ஒரு அக்காவும் ஒரு சின்ன பாப்பா வந்து போயிட்டுருக்காங்க, அவங்ககிட்ட போய் கொடுக்கலாம். ஸோ வாங்கலான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து கேட்டு அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டுடலாம். ஸோ அப்புறம் வந்து எதாவது சொல்ல போகிறாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ போயிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்போம். ஸோ அவங்ககிட்ட கேட்போம், வாங்கிக்கிறாங்க தான் சொல்கிறாங்க அந்த அக்கா வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ ஒரு 3 பார்சல் வந்து கொடுத்துடலாம் அந்த அக்காவுக்கு, அதுக்கப்புறம் அந்த பாப்பா இருக்குது அந்த 2 பேர். ஸோ ஒரு சின்ன பாப்பா வந்து அங்கே இருக்கா, அதுக்கும் சேர்த்து 3 வந்து கொடுத்துடலாம் நம்ம வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு எங்கே போய் கொடுக்குறது தெரில. ஸோ அப்படியே வந்து திருப்பிட்டேன் நம்ம வந்து வந்த வழியாக போய் பார்ப்போம், வேறு இன்னும் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்போம். ஸோ இந்த 10 பார்சல்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு விதை தான். ஸோ நாளைக்கு வந்து இது வந்து அதிகமாகணும் கண்டிப்பாக, இது வந்து என் மைண்டில் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆசைப்பட்டேன் கொடுக்கணுட்டு, ஸோ அது கொடுக்க இவ்வளோ நாள் வந்து ஆயிருக்கு. கண்டிப்பாக நான் இந்த விதை வந்து சீக்கிரமாக மரமாகன்றதை வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்து இது 50 100 ஆகணும். ஸோ இங்கே ஒரு தாத்தா வந்திருக்காரு, ஸோ அவருக்கு வந்து கொடுப்போம், அந்த தாத்தாவுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த 10 பார்சல்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்பவே சின்ன விஷயந்தான். ஸோ நாங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட் வாட்டி கொடுக்குறதுனால எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ இங்கே ஒரு 2 அண்ணா வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த 2 அண்ணாக்குமே கொடுத்தாச்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட் இருக்கிறத வந்து மற்ற இடத்துல கொடுப்போம். ஸோ அப்படியே வந்து கிளம்ப வேண்டி தான். ஸோ இந்த சின்ன விதை வந்து நாளைக்கு மரமாகணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து தேவை. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஆசைப்பட்டேன் இப்படி வந்து கொடுக்கணும், இன்றைக்கி வந்து அது நிறைவேறுக்குன்றது போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து போயிட்டு யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு ட்ரீம் வந்து நிறைவேறுக்குன்னா அதுக்கு முழுக்க காரணமே பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் இல்லைனா இன்றைக்கி வந்து என்னால் வந்து இந்த இதை வந்து கொடுக்க முடியாது. உங்களோட சப்போர்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நிறைய பேருக்கு வந்து செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோவை வந்து முடிஞ்ச அளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு மரமாகவும். ஸோ இந்த வீடியோ ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து ஒரு 2 பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ இந்த விதையை வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய மரமாக்கணும், இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பசியில்லா இந்தியாவை ஆக்கணுன்றது தான் ஏமா இருக்கணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் இந்த இந்தியாவை வந்து மாற்றணும், அது வந்து ஒரு ஏமா இருக்கட்டும். ஸோ ஒரு ஒருத்தரும் நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்வோம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ பசி இல்லா இந்தியா வந்து உருவாகணுன்றது வந்து நம்மளோட ஒரு ஏமாக இருக்கட்டும். ஸோ ஒரு ஆள் நினச்சா அது வந்து முடியாது. ஸோ நிறைய பேர் உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு 50 பேர் கொடுங்கன்னா 100 பேர் கிடைக்கணும் கிடையாது, உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. ஸோ அதுவே வந்து போதும். ஸோ நம்மளால் ஏண்டதை வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யணும் கண்டிப்பாக வந்து. ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள். ஸோ நம்மளால் முடிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யணும். ஸோ இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம அண்ணா வந்து நிறைய வீடியோக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட சேனல் லிங்க்கும் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து அவருக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ R15 பற்றி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் வந்து நம்ம அண்ணங்கிட்ட வந்து கேளுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒரு மெக்கானிக்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து அக்கக்கா பிரித்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவராக வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ எந்த ஒரு மெக்கானிக் செட்டு எங்கேயுமே போய் கற்றுக்கிட்டது கிடையாது. ஸோ அண்ணனே பார்த்து தான் எல்லா வண்டியுமே வந்து கற்றுக்கிட்டார். ஸோ நம்ம வண்டியிலும் எதாவது பிரச்சனைனா அண்ணங்கிட்ட தான் வந்து கொடுப்போம்.
ஸோ R15 பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக டீட்டெயிலாக வந்து தெரியும் அண்ணனுக்கு வந்து. ஸோ R15 நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பைக்கில் வந்து எதாவது டவுட்னா அண்ணனோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம யாரை மிஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் குயினை தான் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ லிட்டில் குயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் போடாமல் வந்து சோம்பேறித்தனப்பட்டு இருந்ததுனால வந்து இன்றைக்கி இந்த வண்டியில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஒயிட் புல்லும் வந்து லேசுப்பட்ட வண்டி கிடையாது, ஸோ உண்மையில் வந்து ஒரு தரமான வண்டினே சொல்லலாம். ஸோ இதில் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வேறு யாருனாலும் நம்ம கண்ணில் வந்து பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து அப்படியே வந்து கொடுப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு பார்சல் வந்துருக்குது. ஸோ இந்த பார்சலை வந்து எங்கே போய் கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம் எங்கே கொடுக்கறதுன்னு வந்து தெரியாமல். ஸோ அப்போ வந்து நம்ம அண்ணா வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கார், ஸோ அங்கே போய் நம்ம வந்து கொடுக்கலான்னாங்க. ஸோ அவருக்கு கொடுக்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த 10 பார்சல் வந்து கொடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் இந்த 10 பார்சல்ன்றது வந்து ரொம்பவே கம்மி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது, நல்ல விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக என்றைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேராக வந்து அந்த அண்ணனை போய் பார்த்துட்டு அவருக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தோன்னா நம்மளோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஸோ அந்த 10 பார்சல் வந்து கொடுத்து முடிக்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா இனி வந்து பிளான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சளவு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து இது மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரி பிளான்லாம் வந்து பண்ணியிருக்கோம். நானும் அண்ணா வந்து இது மாதிரி பிளான் வந்து பண்ணியிருக்கோம். பார்ப்போம், முடிஞ்சளவு வந்து விரைவில் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணி கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவதுக்கு இது மாதிரி கொடுக்குற மாதிரி வந்து பிளான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த பிளான் வந்து நல்லபடியாக முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அந்த பிளானை வந்து சொல்கிறேன். ஸோ யார்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நானும் அண்ணனும் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்து அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னுட்டு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த கோலாக வந்து நாங்கள் வந்து அதை வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி 10 பார்சல் ஆரம்பித்தது நாளைக்கு அதிகமாகிட்டு போகும் நம்புகிறோம், கண்டிப்பாக நடக்கும்ன்றது நம்புகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது அந்த பிளேஸ் வந்து. ஸோ அங்கே போயிட்டு அந்த அண்ணன் கொடுத்தோன்னா நம்மளோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ நம்மளும் வந்து ஜெயிச்சிட்டோன்னு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ட்ரீம், அந்த ட்ரீம் வந்து நிறைவேறியிருக்கு இன்றைக்கி வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பெரிய ட்ரீம் வந்து ஒன்று வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் ஒரு கோல் செட் பண்ணுங்கள் லைஃப்பில் வந்து, எது இதுன்னு கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கோலை செட் பண்ணி கண்டிப்பாக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து கோல் வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் தேவையில்லாத வேலைகளை வந்து போடாதீங்க. ஸோ உங்களுக்கு பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ரோட்டில் வந்து பண்ணுறத விட அதுக்குன்னு நிறைய பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ கரெக்டான இடத்துல போய்ட்டு உங்கள் லைஃப்பை வந்து இது பண்ணுங்கள். ஸோ அந்த அண்ணன் இருக்க இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த பிளேஸை பாருங்களேன், ரொம்பவே இதாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தார்பாயெலாம் வச்சு மூடி தான் அந்த அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே வந்து இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து சொன்னாங்க, ஸோ அப்போ நீங்களே வந்து கொடுங்கண்ணான்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ அண்ணன் வந்து கொடுக்க மாட்டுறாரு. ஸோ இப்போ வந்து அண்ணன் போய்ட்டு வந்து கொடுக்கட்டும். ஸோ இந்த அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாகவே இங்கே தான் வந்து இருக்காங்களா, நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுப்பேன்ருக்காங்க. முடிஞ்சால் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இந்த அண்ணனுக்கு வந்து தங்கிறதுக்கு வந்து எதாவது வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுதா வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த சாப்பாடு வந்து கொடுப்போம். ஸோ ஃப்யூச்சர் பிளான் வந்து நம்ம வந்து நிறைய ஐடியாஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம், நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஸோ அதே வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும்ன்றது வந்து நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த அண்ணனுக்கு வந்து நம்ம அண்ணனை விட்டு இந்த சாப்பாடு வந்து கொடுக்க வைப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த அண்ணன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், இவரோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு R15 பற்றி ஸ்பெசிஃபிக்காக என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க. ஸோ R15 கிடையாது எல்லா பைக்கை பற்றி எனக்கு வந்து அக்குவேர் ஆன்வேராக தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 பற்றி என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கேளுங்க, அண்ணன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது வந்து நினைவாயிருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப்ஸ் அப்படிங்க மறக்காமல்.